ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட்டி வித் பினு சேனல். இந்த பீஃப் புலாவ் வந்து யூடியூப்பில் வீடியோ போட்டிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வீடியோ செக் பண்ணி பாருங்கள். இந்த பீஃப் இதுக்கு சைடு டிஷ்ஷாக வந்து பீஃப் ரோஸ்ட் வந்து நான் செய்திருந்தேன். ஒரு ப்ளேட் நீங்கள் செய்தீங்கனாலும் அப்படியே காலி ஆகிடும். இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கிடுங்க, அதில் 2 டீஸ்பூன் வந்து கோகோனட் ஆயில் வந்து சேர்த்துக்கிடுங்க. சேர்த்துட்டு பாதி வெங்காயம் பாதி தக்காளியும் சேர்த்துக்கிடுங்க. 2 பச்சை மிளகாய், 1 துண்டு இஞ்சி, பூடு, இதெல்லாம் வந்து நல்லா கல்லில் போட்டு கொரகொரப்பாக இடித்து இதில் சேர்த்துக்கிடணும். இது கூட வந்து சைடில் வந்து 1/4 டீஸ்பூன் வந்து சால்ட்டு வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. சீக்கிரமாக வெங்காயம் வதங்கணுன்னா 1/4 டீஸ்பூன் வந்து சுகர் வந்து சேர்த்துக்கிடுங்க. கறிவேப்பிலையும் சேர்த்துக்கிடுங்க. சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிடுங்க. பீஃப் வந்து இப்போ வேக வச்சதே நம்ம போட்டுடலாம். இந்த பீஃப் வேக வச்ச லிங்கும் நான் இதில் போட்டுருவேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ மல்லி இலை போட்டுடலாம். இதில் மல்லி இலை போட்டுட்டு 1/2 கேப்சிகம், பெரிய கேப்சிகத்தில் நான் பாதி தான் எடுத்துருக்கேன், அதை வந்து கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிட்டேன். சூப்பராக இருக்கும் இது செய்யும்போது. இது வெந்துட்டே இருக்கும்போது சைடில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கோகோனட் ஆயில் வந்து சேர்த்துக்கிடுங்க. 1/2 டீஸ்பூன் வந்து கீயும் சேர்த்துக்கிடுங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் வந்து காஷ்மீர் சில்லி வந்து சேர்த்துக்கிடுங்க. இது கூட வந்து 1/2 டீஸ்பூன் வந்து சில்லி ஃப்ளாக்ஸும் வந்து சேர்த்துக்கிடுங்க. சேர்த்து நல்லா மீடியமாக வச்சுட்டு மல்லி இலை போடுங்க. மல்லி இலை போட்டு லைட்டாக வந்து கிளறி கிளறி விடுங்க. எப்போ காலி ஆச்சுன்னு கேட்டால் போதும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம மூடி வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மல்லி இலை போட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.